ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்க ராஜலக்ஷ்மி பேசுறேன். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்கள்கிட்ட நான் பேசணுங்க, சத்தியமா பேசணும். எனக்கு ஒரு விஷயம் புரியல, என்ன ரீசன்னாக்க, ஓகே, எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி எனக்கு வருது, எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? இப்போ நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க, மெயின்ஸ் எக்ஸாம் ரிஸ்க் எடுக்க போறீங்களா, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இல்லை ரிஸ்க் எடுக்க போறீங்களான்னு டைட்டில் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. சில பேர் போட்டிருப்பாங்க, சில பேர் பேசிடுவாங்க. நான் அவங்கள்ட்ட உண்மையா சொல்றேங்க, எனக்கு இந்த ஆசையா பேச தெரியாது. ஐ மீன் ஆசையா மீன்ஸ் அப்படி கவர்ற மாதிரி கவச்சிக்கிற மாதிரி பேச தெரியாது. எனக்கு தமிழ்ல ரொம்ப கேட்சியா வைக்க முடியாது. எனக்கு தமிழ்லாம் போய் பாருங்களேன், தமிழ்லயே கண்டென்ட் இருக்கும். என்ன சொல்ல வரோம், அந்த வீடியோல இருக்கோ அது எல்லாமே சொல்றோம். ஏன்னா உங்களை அலைய விடக்கூடாது. அந்த வீடியோல என்ன இருக்கோ அது மட்டும் போடும், அதான் தமிழ். உங்களை அப்படியே கேட்சியா உள்ளுக்குள்ள வர வச்சு அப்புறம் வேறச்சும்னு சொல்லி மழுப்பிக்கி பேசலாம் தெரியாது. என்ன மேட்டர் நான் பேசிட்டு போயிட்டு இதான் நான், ஓகேங்களா? இதுக்காக நம்மளால மாத்திக்கல முடியாது, ஓகேவா? சரி ஓகே, உங்கள்கிட்ட நான் தெளிவா சொல்லிடுறேன். என்ன நடந்துச்சுப்ப, 46 பேர் தான்ப்பா உன்கிட்ட பாஸ், ஆனா நீ என்ன ஒரு 230 பேர் பாஸ் பண்ணிச்சியா, இல்ல ஒரு 3000 பேர் பாஸ் பண்ணிச்சியா, இல்ல 5000 பேர் பாஸ் பண்ணிச்சியா? உங்ககிட்ட நான் ஜாயின் பண்ணணும். ஆ சொல்லு, ஏதாச்சும் நியாயமா பேசுவா? 46 ஒரு நம்பரா? நீயே சொல்லு, ஓகேவா? அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இப்ப என்கிட்ட பேச்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இப்ப நான் சொல்றேன் குரூப் 2 மட்டும் சொல்றேன். குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ல 2 வருஷம் கேப் புரிஞ்சுங்களா? நிறைய பேர் அந்த பிரச்சனைல இருந்து வந்தாங்க. சில பேர் ஜாயின் பண்ணுங்க, சில பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்க, சில பேர் ஜாயின் பண்ணி சில பேர் லெஃப்ட் இந்த மாதிரி தான் போயிட்டாச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஃபுல் எஃபர்ட் போட்டு ரெகுலரா படிச்சது பாத்தீங்கன்னா ஒரு 78 இருந்து ஒரு 90 ஸ்டூடெண்ட்ஸ் தான், இவ்வளவுதான் ரெகுலரா படிச்சவங்க, சரிங்களா? இந்த 78 பேர் தான் உண்மையா ரெகுலரா படிச்சவங்க எனக்கு ரெகுலர் ரிப்ளை பண்ணுவாங்க, ஓகேங்களா? அப்ப எனக்கு அவங்க தான் ஸ்டூடெண்ட் கணக்கு, புரியுதுங்களா? மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நடுவில் வந்து இல்ல நான் குரூப் 2 படிக்கலாம், குரூப் 4 மாறிக்கிறேன், இல்ல நான் குரூப் 1 மாதிரி சொல்லிட்டு மாறிட்டாங்க. அதனால அவங்க வந்து லிஸ்ட் சேர்க்கல. அப்ப குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ப எனக்கு 78 பேர்ல 46 பேர் பாஸ் பண்ண வச்சிருக்கேன். நீங்களே ரேஷியோ செக் பண்ணிக்கோங்க, எத்தனை வருதுன்ட்டு, 100 எத்தனை பர்சன்ட் பாஸ் பண்ண வச்சிருக்கேன்ட்டு. நான் வந்து 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்ல 4,000 பேர் நான் சொல்லல, 10,000 4,000, ஓகேங்களா? 20,000 பேர்ல நான் ஒரு 3,000 2,000 நான் கணக்காட்டல, புரியுதுங்களா? என்கிட்ட ஜாயின் பண்ணது இவ்வளவுதான். என்கிட்ட நிறைய பேர் இன்னும் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் இன்னும் எஃபர்ட் போட்டு இன்னும் நல்லா கொண்டு வந்திருப்பேன், புரியுதுங்களா? ஓகே, நீங்க கேட்கலாம், அப்ப பாக்கி 40 பாஸ் பாக்கி ஃபெயில் ஆட்டாங்க, அவங்களும் என்ன மாதிரி கேவலமான மார்க் தான் ஃபெயில் ஆனா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லைங்க, 147 எடுத்து ஃபெயில் ஆனவங்க இருக்காங்க, 49 எடுத்து ஃபெயில் ஆனவங்க, அது 149 எடுத்து ஃபெயில் ஆனவங்க இருக்காங்க, 135 137 இந்த மாதிரி எடுத்து அதிகமாக ஃபெயிலாக இருக்காங்க. 120 ப்ளஸ் இருக்கவங்க கொஞ்சம் ஒரு சில பேர் தான், ஒரு 11 பேர் கிட்ட தான் இருப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த 11 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த 120 ப்ளஸ் தான், ஓகேங்களா? அது ரொம்ப 120 கம்மி இல்லை, ஏன்னா 120 நல்ல மார்க் நான் சொல்கிறேன். 120லேருந்து 147 வரைக்கும் எடுத்தவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட ஆல்ரெடி எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லிருக்கேன், ஓகேங்களா? எனக்கு என்னன்னா, ஓகே, நம்ம ஒரு எஃபர்ட் போடுறோம், இதுக்குன்னு நான் ஒரு எஃபர்ட் போட்டிருக்கேங்க. நான் சும்மாலாம் சொல்கிறேன், நான் வந்து நான் எவ்வளோ ஒர்க் பண்ணிருக்கேன், என்னென்ன பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். அதோட எஃபெக்டை தான் நம்ம எவ்வளோ டெஸ்ட் பேட்ச் கொடுத்தோம், எத்தனை வீடியோ கிளாஸஸ் போட்டிருக்கோம், ஃப்ரீ கிளாஸஸ், அதாவது நான் பெய்டு பேட்ச் கொடுக்குறதா பிரச்சனை கிடையாது. ஃப்ரீ கிளாஸஸில் ஜென்ரல் தமிழ் 353 வீடியோஸ் போட்டிருக்கோம், ஜென்ரல் இங்கிலீஷ் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா வீடியோ, ஒரு நாளைக்கு 30 வீடியோ, அதாவது 15 30 வீடியோஸ் வரைக்கும் போட்டிருக்கோம். 30 நாளில் முடிச்சோம் ஜென்ரல் தமிழில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. 6th மட்டும் தான் ஃபஸ்ட்டு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம். மேக்ஸுக்கு 12 hours கண்டென்ட் இருக்கு, பாலிட்டிக் ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம், அடுத்தது ஹிஸ்ட்ரியும் கொடுத்துருக்கோம். நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரீ கிளாஸஸ் மட்டும் பார்த்தாலே ஒரு 135 ப்ளஸ் போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் சொன்ன கைடன்ஸ் எடுத்து இது இதெல்லாம் படிங்க, அந்த மெத்தடில் படிங்க, நான் சொன்ன டிப்ஸ் எடுத்தாலே நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கைடன்ஸ் வேணா எனக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணி தான் நான் சொல்லியிருந்தேன். என்கிட்ட ஜாயின் பண்ண தான் நீங்கள் பாஸ் பாவீங்க நான் சொல்லவே இல்லைங்க. அவங்கள்ட்ட ஜாயின் பண்ணி நீங்கள் ஃபெயில் ஆடுங்கன்னு நான் சொல்லலை, புரியுதுங்களா? நான் யாரையும் வந்து குறை சொல்ல, ஏன்னையும் நான் வந்து மேலே ஏற்றியும் சொல்ல. ரியலினா நீங்கள் வீட்டில் வந்து படித்தாலே பாஸ் ஆக முடியும், அதான் ஃபேக்ட். பட் உங்கள் சுச்சுவேஷன், உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும், உங்களுக்கு ரெகுலர் கைடன்ஸ் வேணுன்றதுக்காக தான், ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் உங்களுக்கு வேணுன்றதுக்காக தான் நான் இங்கே பண்ணிருக்கேன், ஓகே? எத்தனை பேருக்கு தெரியும், நான் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலில் ஆரம்பித்தது நான் மட்டும்தான். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதே சொல்கிறேன், பெய்டு கோர்ஸ் குரூப் 1 குரூப் 2 ஃபிலிம்ஸ் அண்ட் மேக்ஸ் நாம தான் ஆரம்பித்தோம், ஒன்று ஆரம்பித்தோம், ஓகேங்களா? நம்மளை பார்த்து நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கலாம், நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் நான் சொன்ன வார்த்தைகள்லாம் இந்த 2 வருஷத்துல நான் சொன்ன வார்த்தைகள் அப்படியே கூட அவங்க சொல்லுவாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் சில வீடியோஸ்லாம் பார்த்தேங்க, என்னடா நம்ம பேசுறது அப்படியே பேசுறாங்களே, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கூட இருக்கும். சரி ஓகே, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க, பட் அவங்களுக்கு கருத்து நம்மள மேபி இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுக்கலாம். என்ன பார்த்து இன்ஃபுளுன்ஸ், நோ ப்ராப்ளம், எனக்கு பிரச்சனை. பட் என்னன்னா ஒரு இது டவுட் இருக்கு, நம்ம என்ன தப்பு பண்ணோம்? ஒரு ஒரு சேனல் ஆரம்பிச்சோம், பசங்களுக்கு ஃபீஸ் கம்மியா கொடுக்கலாம் கூட, நான் 2,000 கூட கோர்ஸ் கொடுத்தேங்க குரூப் 1க்கு, 2 பேர் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. ரேங்க் உங்களுக்கே தெரியும், ரேங்க் 100 130, ஓகேங்களா? 2 பேர் மெயின்ஸே கிளியர் பண்ணேன், ஓகே. நான் இன்டர்வியூல வந்து இன்னுமே நான் உங்களுக்கு எஃபோர்ட் போட்டு இது பண்ணிருக்கலாம், பட் நான் இன்டர்வியூ அவங்க வந்து முழுசாக வரல தான் பிரச்சனை, ஓகே. பட் இந்த தடவை நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், எப்போ நான் ஒரு தடவை வெட்டணும், எப்போ நான் ஏமாத்தப்பட்டனோ அப்போ நான் தெளிவாயிட்டேன், ஓகே. இதுக்கப்புறம் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும், அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் சொல்லி வாங்கலாம்ன்ற. அப்போ நான் அப்ளிகேஷன் ஃபார்மும் வாங்குறது, உங்கள் நேம், டேட்டா பர்த், மொபைல் நம்பர், மெயில் டீ மட்டும் தான் வாங்குறேன். முடிஞ்சு போனால் மிஞ்சி மிஞ்சி போனால் பர்மனண்ட் அட்ரஸ் எக்ஸ்ட்ரா கேட்டேன், அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், புரியுதுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை,
இந்த இதுல இந்த குரூப் டூ பிரிலிம்ஸ்ல சொல்றேனே, என்கிட்ட படிச்சு பாஸ் ஆயிட்டு என்கிட்ட படிச்சு பாஸ் ஆகலன்னு சொல்றவங்க இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. நான் உங்களை பத்தி கண்டுக்கல. 46 பேர் வந்துட்டாங்களே, ஓகே சந்தோஷம். அதாவது இவ்வளவு பெரிய ஒயிட் ஷீட்ல அங்க ஒரே டாக்டருக்கு அந்த டாக்டர் மட்டும் பாக்குறேன், அந்த ஒயிட் ஷீட் நான் பாக்க ஆசைப்படுறேன். ஓகே, 46 பேர் எனக்கு பெரிய விஷயங்க, சாதாரண விஷயம் கிடையாது. அந்த 46 பேர் வெறும் ஆன்லைன்லயே பண்ணது பெரிய விஷயம், போன்லயே படிக்க வச்சது பெரிய விஷயம். போன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு போன் பார்த்தா தலைவலி. அப்ப அவங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க, ஆனா வீட்டுல இருந்து நிம்மதியா படிச்சாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம படிச்சாங்க, அலைச்சல் இல்லாம படிச்சாங்க. எந்த டவுட் கேட்டாலும் என்னால முடிச்சுக்கு நான் சொல்லிட்டேங்க, உடனே உடனே ரிப்ளை பண்ணேன். ஒரு 2 நிமிஷம் ரிப்ளை பண்றேன், 10 நிமிஷம் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரம் நான் இப்ப நைட்டு திடீர்னு ஒரு 10 மணிக்கு பண்ணிட்டாங்க, 2 மணிக்கு பண்ணேன், காலைல எப்ப எந்திரிக்கணும் முதல்ல போனை தான் பார்ப்பேன், முதல்ல அதான் ரிப்ளை பண்ணுவேன். இப்ப நான் ஒரு ஆஃப்லைன் சொல்றேன்னா கண்டிப்பா காலைல ஒரு 10 மணி சாயங்காலம் 4 மணி அப்படின்னு கணக்கு பட்டேன், அப்படிலாம் கிடையாது. போன் நான் வீட்டுல தான் பண்றேன், கண்டிப்பா எல்லாரும் ரிப்ளை பண்ணுவேன், எத்தனை பேர் பண்ணாலும் பண்ணுவேன். இதெல்லாம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் மெசேஜ் பண்ணுவேன், குரூப் 1 பேட்ச் குரூப் 2 பண்ணுவோம், குரூப் 4 எல்லாருக்கும் பண்ணுவேன், எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணி எல்லாத்தையும் பேசுவேன். என்கிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்கள்கிட்ட நான் எதிர்ப்பு ஒரே விஷயம் தான், கூச்சப்படாம டவுட் கேளுங்க. டவுட் கேட்கறது எதுக்கு கூச்சப்படுறீங்க, என்கிட்ட காசு கட்டி தான் ஜாயின் பண்றீங்க, டவுட் கேளுங்க. எவ்வளவு டவுட் ஆனாலும் கேளு, கண்டிப்பா நான் சொல்லுவேன், கொஞ்சம் டைம் எடுக்கலாம் கண்டிப்பா சொல்றேன். புரியுதுங்களா, சொல்ற கைடன்ஸ் சொல்ற மெத்தட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா அது பாஸ் ஆகிற மெத்தட் என்னைக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஈஸியா இருக்காது, ஈஸியா கிடைச்சா அது நிலைக்காது, அதான் பிரச்சனை. நான் அதனாலதான் ஃப்ரீ கோர்ஸ் கொடுக்கல, என்னைக்குமே நம்ம ஃப்ரீயா கொடுத்தா அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாம போயிடும், அதை நான் பார்த்துட்டேன், உங்களுக்கு தெரியும். நம்ம ஃப்ரீயா கொடுத்தப்ப அதுக்கு வேல்யூவே இருக்காது. பட் நான் ஒரு பெய்டு கோர்ஸ் ஒரு சின்ன அமௌண்ட் ஏங்க 500 ரூபாங்க, இப்ப கூட பாருங்க இந்த குரூப் ஒனுக்கு லாஸ்ட் 20 டேஸ் சொல்லிட்டு பேட்ச் போட்டிருக்கேன், எல்லா கண்டென்ட்டும் கொடுத்துருக்கேன், அதுல அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அந்த லாஸ்ட் மினிட் அந்த கொஸ்டின்ஸ் பார்த்த கூட உங்க மைண்டுக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இப்பவும் இருக்கு, நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் என்ன கேக்குறேன்னா, ஓகே ஏன் ஒரு மெயின்ஸ் கோர்ஸ் ஒருத்தனால ரன் பண்ண முடியாதா, ஏன் அதை சொல்லிக் கொடுக்க முடியாதா, என்னால் பண்ண முடியாதா சொல்லுங்க, ஏன் அப்படி மற்றவங்க போர்ட்ரேட் பண்ணுறாங்க எனக்கு புரியுது. ஓகே இந்த மாதிரி எதுக்கு எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க, நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க ரிஸ்க் எடுக்க போறீங்களா, நாங்க அது கஷ்டமா இருக்குதுங்க. ஓகே நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்களா, சரி ரிஸ்க் எடுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஏன் நான் இப்போவும் சொல்கிறேன், பச்சையாக சொல்கிறேன், என்கிட்ட ஜாயின் பண்ணுற எல்லாரையும் என்னால் பாஸ் பண்ண முடியுமான்னு தெரியாது, ஆனால் அதுக்கான உழைப்பை நான் போடுவேன். நீங்கள் நான் சொல்கிற ஃபார்மேட்டை ரெகுலராக படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, எல்லாத்தையும் கரெக்டான மெத்தடில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. படித்தா பாஸ் ஆவீங்க தானே, ஒரு மெத்தட் இருக்குது, இந்த எக்ஸாமுக்கு இது தேவை, அதை படிங்க. சொன்னே சொல்லுவாங்க, ஸ்கீம்ஸ் மட்டும் போய் படித்து ஃபெயில் ஆக போகிறீங்களா அப்படின்னு ஒருத்தர் பேசுவாங்க. நான் கேட்குறேன், ஏங்க ஸ்கீம்ஸ் இருக்குது புரிஞ்சுங்களா, அதுக்காக நான் வெறும் ஸ்கீம்ஸ் மட்டும் தான் நடத்திட்டுருக்கேனா, எக்ஸாமுக்கு என்ன தேவை அது எல்லாமே இருக்குது, பேசிக்ஸ் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, அந்த கண்டென்ட்டோட பேசிக்ஸோட அதோட கான்கிரீட் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்கு அது எல்லாமே தான் கொடுத்துருக்கேன், புரியுதுங்களா. அதனால புரிஞ்சுக்கோங்க, உங்க நல்ல யூஸ் பாருங்க. இப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக் எடுத்துக்கோங்க, குரூப் 2 மெயின்ஸ்ல 84 வீடியோஸ் போட்டிருக்கேன், இன்னொரு 3 வீடியோஸ் வந்துட்டு, இன்னொரு 5-6 கிளாஸ் எக்ஸ்ட்ரா எடுக்க போறேன், ஒட்டுமொத்த பாலிட்டி கண்டென்ட், ஒட்டுமொத்த அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டென்ட் அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஏன் அப்ப நாங்களாம் வந்து அதுல வெறும் ஸ்கீம்ஸ் கொடுக்குறோம் பாலிட்டில, இல்ல இல்ல என் கோர்ஸ் பத்தி தெரியாம என்ன பத்தி பேசக்கூடாது, புரியுதுங்களா. என் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பத்தி பேசுறேன், என்கிட்ட ஜாயின் பண்ணிட்டு படிச்சுட்டு மேபி இது வரைக்கும் என்கிட்ட ஜாயின் பண்ணல அப்படின்னு சொன்ன ஒரே காரணம் தெரியுமா, ப்ரோ நீங்க போன்லயே படிக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ, தலை வலிக்கும் ப்ரோ, கஷ்டமா இருக்கு ப்ரோ, போன்லயே படிக்க இது ஒண்ணுதான் கேட்டாங்க, நீங்க ஹார்ட் காப்பி தர மாட்டீங்க, இது ரெண்டாவது என்கிட்ட மத்தபடி வேற எதுவும் சொன்னது இல்ல. சில பேர் என்ன தமிழ்ல கொஞ்சம் இதை மாத்தி கொடுங்க, இந்த கண்டென்ட் தமிழ்ல வேணும்னு கேட்பாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அவங்க கேட்க எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து 3 மாசம் என்கிட்ட கேட்டாங்க குரூப் ஒன்னு. நான் இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அவங்க ஆட் பண்ணி போட்டுருக்கேன், யூனிட் 8 யூனிட் 9 பாலிட்டி 3 அப்லோட் பண்ணிட்டேன், மேக்ஸ் தமிழ் கிரேட் 8 இருக்கு. என்னால முடியல எக்ஸ்ட்ரா அவங்க அவங்க கேட்கறது என்னால முடியவே முடியாதுன்னு பார்ப்பேன். ஏன்னா ஒரு இதுக்கு இறங்கினா ஒரு 50,000 ரூபாயிலேருந்து மினிமம் 80,000 ரூபாய் செலவாகுது, சும்மா கிடையாது. நம்ம ஜஸ்ட் லைக் தட் பண்ற முடியாது, நீங்க வெளிலேருந்து பாக்குறப்ப ஈஸி, அதுல இறங்கி செலவு பண்ணணும், செலவு பண்ணால் அதை செக் பண்ணும், ப்ரூஃப் செக் பண்ணும், நாயா பேயா வேலை செய்யணும், அதில் அப்படி பண்ணாதான் உண்டு, நாம தான் இறங்கி செஞ்சாலும் நமக்காக இன்னொருத்தர் சாப்பிட முடியாது, அதான் மேட்ரு. நான் கஷ்டப்பட்டாதான் நான் அவங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியும், அதில் பெஸ்ட்டு இருக்கா இல்லையா நான் தான் செக் பண்ணி ஆகும். ஓகேங்களா, நான் உங்களுக்கு பெஸ்ட்டு கொடுக்குறேன் என்ன நம்பி. அந்த 1,590 ரூபா எதுக்கிட ஃபீஸ் நீங்கள் கேட்கலாம், ஆப் சார்ஜஸ் இருக்குதுங்க, ஓகேங்களா, இன்டர்நெட் சார்ஜஸ் இருக்குதுங்க, இதெல்லாம் போக நான் ஸ்டாஃப் சேலரி பண்ணணும், இதெல்லாம் போக எனக்கு ஒரு குட்டி அமௌண்ட் இருக்குது, அதை நான் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு, இதில் பாதி நான் நெட் சார்ஜஸ்க்கே பாதி போயிடும் எனக்கு இதில், புரியுதுங்களா. நீங்க நினைக்கலாம் என்னடா 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 இவன் கிட்ட எதுக்கடா ஜாயின் பண்ணணும்னு நீ கேட்கலாம், நம்பி ஜாயின் பண்ணி பாருங்க. என்கிட்ட கண்டென்ட் ஒருத்தா இருக்கு, பெஸ்ட் குவாலிட்டி கண்டென்ட்ஸ் இருக்குது, நம்ம நடத்தின கண்டென்ட் வந்து எக்ஸாமுக்கு வந்து நம்ம ப்ரூஃபோட போட்டிருக்கேன், குரூப் 4 எக்ஸாம்ஸ்ல 178 கொஸ்டின்ஸ்க்கு ப்ரூஃப் போட்டிருக்கேன், அடுத்தது குரூப் 2லயும் 145+ கொஸ்டின்ஸ்க்கு நான் ப்ரூஃப் போட்டிருக்கேன். நான் சொல்ற மெத்தட் பச்சனா கண்டிப்பா பாஸ் ஆவேன், 160+ கூட அடிக்க முடியுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். நான் நேற்று நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 46 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் போட்டிருக்கேங்க, எத்தனை பேர் 160+ பாருங்க, எத்தனை பேர் 150+ பாருங்க, சாதாரண விஷயம் கிடையாதுங்க, கொஞ்சம் கஷ்டம்தான்,
நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு புதுசு. ஆன்லைன்ல ஒருத்தர் வந்து ஒரு பேக்ரவுண்டே இல்லாம, ஒரு பேக்ரவுண்ட் இந்த பேக்ரவுண்ட் வச்சுக்காதீங்க, ஒரு பெரிய சப்போர்ட் இல்லாம, பணம் எல்லாம் இல்லாம சாதாரணமா ஆரம்பிச்சாலும் வந்து கஷ்டம் தான், நம்புறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நம்புங்க, இதான் உண்மை, ரியாலிட்டி தான். ஓகேங்களா? என்னடா அவன் இப்படிலாம் பேசுறானேன்னு கேட்டேன். ஒரே ஒரு ரீசன் தாங்க, ரிசல்ட் வந்துச்சு, நான் 46 பேர் போட்டேன், ஒருத்தர் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துக்கு நீங்க ஒரு பெரிய இன்ஸ்டியூட் எங்கேயும் போயிருந்தா, இந்த இடத்துக்கு சாதாரணமா ஒரு ஒரு 200 பேர் ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்கள பெரிய ஆள், அவங்க சொன்னாங்க எனக்கு பெருசா ப்ரொமோஷன் பண்ண தெரியல, தெரியலன்றது என்கிட்ட காசு இல்லை. நீங்க யூடியூப்ல ஒரு ப்ரொமோஷன் பண்ணா மினிமம் ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 500 1900 பண்ணணும். ஒரு நாளைக்கு 500 1900 நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேற எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நான் சொல்றது உங்களுக்கு கொடுத்துங்களா, ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணுவேன், இன்னும் ஏதாச்சும் பெஸ்ட்டாக பண்ண முடியுமா பார்ப்பேன், முடிஞ்ச ப்ரைஸ் கொடுக்க போவேன். 1 lakh கேஷ் ப்ரைஸ் சொல்லிருக்கேங்க, கண்டிப்பாக கொடுப்பேன், நான் உங்கள்ட்ட ப்ரூஃப் காட்டுறேன். ஓகேங்களா? யார் இருக்கு என்ன நம்ம மட்டும் எப்படி அதான் டிஸ்கஷன் போயிட்டு தான் இருக்குது. இப்போ தான் எல்லாம் ஃபீட்பேக் கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு போய் 40,000 கொடுத்துறாங்கன்னு 40,000 கொடுக்கவே இல்லை, ஃபீட்பேக் கொடுக்காதவங்களும் இருக்காங்க. ஓகேவா? ஆனால் ஆடியோ ஃபீட்பேக் யார் தராங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நான் ப்ரைஸ் தர மாதிரி இருக்கேன். ஓகேங்களா? நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம்ல, அவங்க நம்மளால் பாஸ் ஆயிருக்காங்களே, அதை பற்றி ஒரு 30 seconds கூட பேச முடியல, நான் ஏன் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்? நீங்களே நியாயமாக சொல்லுங்கள். ஓகேவா? எனக்கு ஆடியோ ஃபீட்பேக் தர்றாங்களா, கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் உண்மையாக நீங்கள் நம்பி எனக்கு நீங்கள் ஆடியோ ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ப்ரைஸஸ் ஆட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன்னா நானும் அதை கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு தாங்க, நான் சும்மா ஏதோ போகிறதுக்கு அப்படி தூக்கி எல்லாம் கொடுக்கல, நான் சம்பாரிச்ச காசை நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஓகேவா? என்னோடய உழைப்பு நான் உங்கள்கிட்ட அந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னு ஆசைப்பட்றேன். அது சாதாரண விஷயம் கிடையாது, எனக்கு அந்த 1 lakh பெரிய விஷயம். இன்றைக்கி ஒருத்தன் 1 crore செலவு பண்ணுறதுக்கு எனக்கு ஈக்குவல் அது அந்த 1 lakh. எனக்கு இருக்க கஷ்டத்துக்கு இன்னைக்கு நான் அந்த இதை வச்சு அந்த 1 lakh நான் வேற எதுவும் பண்ணலாம், நான் ஏன் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுறேன், அது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு யூஸ் ஆகும். புரியுதுங்களா? ஓகேங்க, குரூப் 2 மெயின்ஸ் கோர்ஸ் இருக்குது, 100 days ஸ்டடி பிளான் இருக்கு, நான் ஸ்டடி பிளான் ரெடி பண்ணிட்டேன், இன்னும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணிருக்கிறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக என்னால் எவ்வளோக்கு முடியுமோ, எவ்வளோ டெஸ்ட் வைக்க முடியுமோ, எத்தனை நாள் கரெக்ஷன் பண்ண முடியுமோ எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஃபீஸ் 4,620 தான், சரிங்களா? சிங்கிள் பேமெண்ட் தான், தயவு செஞ்சு சிங்கிள் பேமெண்ட், அந்த 4,600 முடியாதுன்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும் சொல்கிறது. புரியுதுங்களா? அந்த 4,600 நீ கட்டுறதால நீ இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கலாம், என்கிட்ட நிறைய விஷயம் படிக்கலாம், உங்களை பாஸ் பண்ணிக்க நான் முழுசாக எஃபர்ட் போடுறேன். புரியுதுங்களா? இன்னும் நான் பெஸ்ட்டாக பண்ணுவேன், சரிங்களா? குரூப் 1 கோர்ஸ் இருக்குது, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இருக்குது, குரூப் 4 கோர்ஸ் இருக்குது. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸே 4,620 தான், மெயின்ஸ் மட்டும்னாலும் 4,620 தான், ப்ரிலிம்ஸ் மட்டும் ஜாயின்னா 1,590. அடுத்த வருஷம் இப்போ நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்களா, நான் உன்னே கேட்குறேன், ஃபெயில் ஆகிட்ட என்ன பிரச்சனை? இப்போ ஏன் அதை பற்றி ஃபீல் பண்ணுறீங்க? நிறைய பேர்ட்ட கேட்குறேன், ஃபெயில் ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ரோட்டில் போகிறேன், கீழே உன்ட்டு எந்திரிக்காமல் அப்படியே பர்த்டே கிடப்பீங்களா, வண்டி வந்து ஏற்றுட்டு இருக்க மாட்டீங்கல்ல, அதான் மேட்ரு. நீங்கள் அடுத்த எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அடுத்தது பாருங்க, அடுத்த குரூப் 1 இந்த 8 நாள் எப்படி யூஸ் பண்ண போறீங்க, இந்த 7 நாள் இருக்க, இப்போ இந்த 7 நாள் எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்னு பாருங்க. நம்ம போயிட்டு பேசுகிற இப்போவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வேணா இந்த 7 நாள் பேச நான் தரேன், 200 நான் தரேன், மேக்ஸிமம் 200 தான் பேசிக் ப்ரைஸ் இருக்குதுமா, 200 கொடுக்க முடியும் என்னால் இந்த 7 days பேச, நான் கொடுக்குறேன், வாட்ஸ்அப்பில் பண்ணுங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிற எல்லா வீடியோ கிளாஸஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணுங்க, நான் கொடுத்துட்டு டெஸ்ட் பேச்செல்லாம் போட்டு பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. நீங்களே சொல்லி 7 நாள் நீங்கள் பண்ணுற ரிவிஷன் உங்கள் எக்ஸாம்க்கு எவ்வளோ எஃபெக்ட் ஆச்சுன்ட்டு, கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற லெவலில் ஒரு 30 mark அதிகமாக தான் எனக்கு காட்டும். அது நீங்கள் 30 mark எக்ஸ்ட்ரா தான் போடுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்மளே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் நாளைக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஆமாம் ப்ரோ நீங்கள் சொல்லுங்க, உண்மை தான் நீங்களே சொல்லுவீங்க. இப்போ கூட ஜாயின் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள், குரூப் 1 ஜாயின் பண்ணுங்கள், ஃபெயில் ஆகிட்ட எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இல்லை நீங்கள் குரூப் 1 அப்ளை பண்ணல, அடுத்த குரூப் 2 ஜாயின் பண்ணுங்கள், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இப்பயே ஸ்டார்ட் பண்ணுறேன், அடுத்த மாதம் மெயின்ஸ் வந்து எப்படி படிப்பீங்களோ அதேமாதிரி படிக்கணும், தோத்ததுக்கப்புறம் அது ஒன்று தான் நம்ம பண்ணணும். புரியுதுங்களா? தோத்ததுக்கப்புறம் உட்காந்து அழுதுட்டு இருக்குது, எனக்கு 2-3 ரெஸ்ட் வேணும், நான் ஃப்ரீ ஆகணும். என்ன ரெஸ்ட், என்ன ஃப்ரீ, நீங்கள் என்ன அப்படி உங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கீங்க சொல்லுங்கள். எல்லாரும் நல்லா தான் இருக்கீங்க, சந்தோஷமாக தான் இருக்கீங்க, எக்ஸாம் ஃபெயில் ஆனால் அந்த கஷ்டம் இருக்கும் தான், அந்த கஷ்டத்தை எனர்ஜியாக தான் மாற்றணும், அதை அப்படியே 3 நாள் ஆறப்படக்கூடாது. ஆறப்படுறதுக்கு எதுக்கு ஆறப்படணும்? சில பேர் நான் கேள்விப்பட்டேன், 3 நாள் ரிலாக்ஸ்டாக இருங்க, இதை பற்றி யோசிக்காதீங்க, ஃபெயில் ஆகிட்டா அதை பற்றி நம்ம அட்வைஸே பண்ணுறோம், என்னங்க இதில் அட்வைஸ் பண்ண வேண்டியது இருக்குது? நீங்கள் இந்த 3 நாள்ல இந்த ரெஸ்ட்லாம் வேணாம், ஓகே நீங்கள் நல்லா படிச்சிங்க, டயர்டாக இருக்கீங்களா, தூங்கி ரெஸ்ட் எடுங்க, ஓகே. ஆனால் அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுட்டிங்கன்னா அது தப்பு, அழுவாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்னங்க 120 எடுத்து, 147 எடுத்து, 149 எடுத்து, 135 தானே ஃபெயில் அடிக்கீங்க, ஏன்னா தானே எடுத்து ஃபெயில் ஆகிட்டீங்களா? இல்லை இல்லை, அவ்வளோ கொஸ்டின் அடிச்சிருக்கீங்களா, இன்னும் ஜஸ்ட் ஒரு 30 mark இல்லை 2 mark ஃபெயில் அடிப்பீங்க, அதான் நான் இல்லை 1 mark ஃபெயில் அடிப்பீங்க. அப்போ என்ன அர்த்தம்? இன்னும் ஏதோ சின்ன விஷயம் தான் நீங்கள் பார்க்க முடியும். எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை தெரியுமா, நான் கட் ஆஃப் ஆப்பேன், கட் ஆஃப்ல தான் படிப்பேன், கட் ஆஃப்ல தான் படிப்பேன் நிற்கிறதான் பிரச்சனை. புரியுதுங்களா? ஏன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் பண்ண மாட்டேறீங்க? ஏன் 170 180 டார்கெட் பண்ண மாட்டேன்? நம்ம அவ்வளோ டார்கெட் சார் கொஞ்சமாச்சும் கெட்டக்கு வரும், அப்போ தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு ஆசை வரும். எதில் படிக்கிறோம், எதில் ஃபெயில் ஆகிறோம்னா, இந்த ஒன்றில் இப்போ இந்த குரூப் 1ல நான் கேட்குறேன், இப்போ உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ் உட்காந்து பிச்சுக்கிட்டு படிப்பீங்க, எதுக்கு எதுக்கு அப்படி பிச்சுக்கிட்டு படிக்கணும் இந்த டைமில் இருக்கிற 7 நாளில்? ஞாபகம் வருமா
படிச்செல்லாம் மறந்துடும். 178 பேஜஸ் எல்லா பேரும் ஞாபகம் முடியுமா? இதெல்லாம் நீங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10-12 பேசல 30 க்வெஸ்சன்ஸ் அப்படி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா பெட்டர். ஆனா இந்த லாஸ்டிங்லயும் கஷ்டப்படணும். அதுக்கு நீங்க ஐயன் இந்த 22 ஒழுங்கா படிச்சிருந்தீங்கன்னா 15 க்வெஸ்சன் கண்டி படிக்கலாம். பால்ட்டி நான் கொடுத்த அந்த 84 வீடியோஸோ இல்லைனாக்கா நீங்க பால்ட்டி தனியாவே படிச்சிருந்தாலும் ஒரு 20 க்வெஸ்சன் கேட்க போறாங்க. அப்ப எது ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட்ஸ், அந்த ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட்ஸ் ஃபுல் எஃபோர்ட் பண்ணும். யூனிட் டேட்டா, திருக்குறள், திருக்குறள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுங்க, அதுல மார்க் எடுக்க பாருங்க. யூனிட் நைன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இங்க நான் கொடுத்த பேசிக் எனக்கு 37 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரா இந்த இயர் வந்து அந்த டேட்டாஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா எழுத போறீங்க. அது ஒரு ஷீட் ஆகுமா எழுதுறதுக்கு? நெட்ல பார்த்து இந்த டைட்டில் போட்டு நெட்ல இன்னைக்கு என்ன டேட்டு 2022 என்ன வந்திருக்கு 2021 அதை பத்தி எழுதுற ஒரு 10 நிமிஷம் ஆகுமா உங்களுக்கு? அதுதான் உங்களுக்கான ஒர்க். எல்லா ஒர்க்கும் நானே செஞ்சா உங்களுக்கு என்ன ஆகும்? நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க? நீங்க நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா போறீங்க, புரிதுங்களா? இதில் பார்த்து பயப்படாதீங்க. மெயின்ஸ் எக்ஸாம் நீங்க ஃப்ரெஷ்ஷரா, உங்களை பார்த்து பயன்படுத்துவாங்க தான், அப்பதான் நீங்க அங்கே ஜாயின் பண்ணுவீங்க. நான் பயன்படுத்த மாட்டேன். ரியாலிட்டி என்னன்னாக்க, யாரா இருந்தாலும் நம்ம ஸ்கூல்ல படிச்சுட்டு தான் வந்துடும், டெஸ்ட் எழுதிட்டு தானே வந்தோம், கையால தானே எழுதுறோம். இப்ப உங்களை டச் விட்டுருக்கோம், அவ்வளவுதான். ஒன்னு தமிழ் இல்லை இங்கிலீஷ், கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் நல்லா வந்திருக்கும். உங்க மைண்ட் நல்ல எது ஃபாஸ்டா பேச வருது, தமிழ்ல நல்லா ஃபாஸ்டா பேச வருதா, அப்ப தமிழ் எழுதுங்க. இங்கிலீஷ்ல நல்லா தாட் ப்ராசஸ், அப்ப இங்கிலீஷ் எழுதுங்க. அவ்வளவுதான் மேட்ரு. இதுக்கு எதுக்கு உங்களுக்கு தனியா ஒரு உங்களுக்கு சொல்லணுமா, தமிழ் எடுக்கலாமா இங்கிலீஷ் எடுக்கலாமா எது உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லணுமா? அது உங்களுக்கே தெரியாதா? ரொம்ப சிம்பிள்ங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு இது பிம்பம் உங்களை வந்து பயன்படுத்துறது. தமிழ் எடுத்தாதான் இது, இங்கிலீஷ் எடுத்த நான் அந்த மாதிரி ரூமர்ஸ் உங்கள்ட்ட பரப்பல. உங்களுக்கு தமிழ் எல்லாருமா தமிழ்ல எழுதுங்க. எங்க ஒரு கொஸ்டின் தாங்க. இப்ப இன்டர்வியூல போய் இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு 4 கொஸ்டின் கேட்கறேன், பதில் சொல்றீங்க, அதை அப்படி எழுத போறீங்க, அவ்வளவுதானே? உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு, அந்த கொஸ்டின் பதில் சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே மேட்ரு? அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த கொஸ்டின் கேட்டா இப்படி எழுதணும், இந்த கொஸ்டினுக்கு இப்படி பதில் எழுதணும், இந்த இந்த டாபிக்ஸ் முக்கியமான இந்த டாபிக்ஸ் நீங்க படிச்சிருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? பேசிக்ஸ்ல இருந்து படிக்கணும். அந்த பேசிக்ஸ் விட்டுறக்கூடாது. சிலதெல்லாம் சிலபஸ்ல இருக்காது, ஆனா நீங்க விட்டுருப்பீங்க, ஆனா அது பேசிக்ஸ், அது விட்டுறக்கூடாது. அது தெரிஞ்சது இது வரும், புரியுதுங்களா? ஓகேங்க, என்கிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. நான் உங்கள்ட்ட ரெக்வஸ்டா தான் வச்சுக்கிறேன். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. நீங்க ஏதோ ஒரு குரூப்ல இருப்பீங்க, கண்டிப்பா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, ஜாயின் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க என்ன சப்போர்ட் பண்றதால ஒண்ணும் இல்லைங்க, இருக்கும் போது தெரியாது, இல்லைன்னா தான் தெரியும் கஷ்டம். நான் இன்னைக்கு இருக்கேன்னா நான் இந்த ஃபீல்ட சர்வை பண்ணா எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வரணும். நான் ஒரு மந்த்லி எனக்கு ஒரு மினிமம் ஒரு இன்கம் வந்தாலும் என்னால் அடுத்தது டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ஃபேக்ட் இதுதான், புரியுதுங்களா? என்னால் ஆஃப்லைன் ஆரம்பிக்கணும்னா இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு நிறைய கேட்டீங்க, நீ ஆஃப்லைன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க சார். இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு நீங்களே போய் பாருங்க, 50 lakhs, 80 lakhs, 1 crore இல்லாமல் நான் ஒரு இது ப்ராப்பராக பண்ண முடியாது. நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணும், ப்ராப்பராக பண்ணால் கண்டிப்பாக 1 crore தேவை இன்னைக்கு நிலைமைக்கு. அவ்வளோ அட்வான்ஸ் கேட்குறாங்க, அவ்வளோ மாச வாடகை இருக்குது, சும்மா கிடையாது. மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்குது, ஸ்டாஃப் சார்ஜஸ் இருக்குது, சும்மாலாம் பண்ணுறோம். நம்மளுக்கு திறமை இருந்தால் மட்டும் பத்தாது. பட் என்கிட்ட ஒரு 5000 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி பாருங்களேன், நான் பண்ணி கட்டுறேன் ஆஃப்லைனில். இதை விட பெஸ்ட்டாக பண்ணுவேன், மற்ற எல்லாரோட பெஸ்ட்டாக பண்ணுவேன், ஃபீஸும் கம்மியாகவும் பண்ணுவேன். ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு தான் கேட்பேன். சான்ஸ் எல்லாம் யாருமே இல்லைங்க, சான்ஸ் கொடுத்தா தாங்க ஜெயிக்க முடியும். திறமை இருந்து மட்டும் இருந்தாங்க பிரச்சனை. என் வயசை பார்த்து என்ன சின்ன பையன் இருக்கான் இவன் நம்பி அப்படின்னு நினைக்கிறது திறமைக்கு வயசுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க, புரியுதுங்களா? நம்ம ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண அவசியம் இல்லை. அந்த எக்ஸாமை பிரித்து மேஞ்சு உங்களை சொல்லி கொடுக்க தெரியுதா உங்களுக்கு என்ன தேவை? இந்த எக்ஸாமுக்கு இது தேவை, அது உங்கள்கிட்ட இருக்கு, அது உங்களுக்கு வர வைக்கிறது தான் மேட்ரு. அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திறமை. எனக்கு இதில் எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் அதை பண்ணுறேன். இதில் வந்து நான் வந்து நான் டென்ஷன் ஆகலை இந்த விஷயத்துலாம். ஓகே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எவ்வளோ நேரம் வேலை செய்ய ரெடியாக இருக்கேன், ஆனால் என் நம்பி ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம இப்போ கிட்டத்தட்ட 30,000 பேரில் இருக்கிறோம். இது இன்னும் டெவலப் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். யார் உண்மையிலுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும் இப்போவும் சொல்கிறேங்க. நிறைய பேர் இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸில் இருப்பீங்க, அதாவது இல்லை படிக்க முடியாது, கஷ்டம், நம்ம அந்த இது பண்ண முடியாது, கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படி இப்படி ஒன்றுமே இல்லைங்க. நம்பி ஜாயின் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ஸ் எல்லாமே ரெகுலராக கொடுக்குறேன், எல்லாமே பாருங்கள். 3 சேனலாக பிரித்து வச்சிருக்கிறேன். அது இந்த ஃப்ரீ கிளாஸஸ் அட்மிஷன் சொல்லிங்கன்னா அதுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். ஏன்னா நான் ரிசல்ட் வரதையும் டைம் கூட பார்த்து அது கூட ரிசல்ட்டே வந்து போச்சு. இப்போ நான் கொடுக்க முடியுமா முடியலான்றது எனக்கு அடுத்த பிரச்சனை, சரிங்களா? ஏன்னா பெய்டு பஸ் தான் ஃபுல்லாக பார்க்க முடியும். நீங்கள் இப்போ பாஸ் ஆகிட்டீங்கன்னா தயவுன்னு சொல்கிறேன், என் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெறும் 4,600 ரூபா ஃப்ரீ கிளாஸ்னு எதிர்பார்க்காதீங்க. பெய்டு கிளாஸில் நான் ஷெடியூல் போடுறேன், கண்டிப்பாக 100 டேஸ் ஷெடியூல் பிளான் போடுறேன். அது பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு ஜாயின் பண்ணாமல் இருக்காதீங்க. காசு ஒரு பேரியர் இருந்துச்சு, என்கிட்ட பேசுங்க. நான் என்னால் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ பண்ண முடியும், இல்லை வரைச்ச மெத்தட் பண்ண முடியுமா, இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ண முடியுமா, என்ன எதுன்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ நம்பி ஜாயின் பண்ணுங்கள். சார் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கொடுங்க. 46 பேர் பாஸ் பண்ண வச்சுருக்கோம். அந்த 46 பேருக்கும் வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, உங்கள் நேம் சொல்லியிருந்தீங்க, என்ன கம்மி கேட்டகரி, எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்ட், இதெல்லாமே சொல்லியிருந்தீங்க. உங்கள் நேமு, உங்கள் மார்க்ஸ், என்ன கம்மி கேட்டகரி, இது மட்டும் தான் நான் யூடியூப்பில் போட்டுருக்கேன். உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் எதுவும் ஷேர் பண்ணல, உங்களுக்கு சேஃப்டி தான், எந்த ப்ராப்ளமும் இருக்காது, சரிங்களா?
ஸோ ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் கூடவே இருக்கிறேன். ஓகேவா? நீங்களும் என் கூட தான் இருக்கீங்க. நான் உங்களை என்றைக்கு விட்டதில்லை, உங்களுக்காக நான் பண்ணுவேன், நான் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருப்பேன், இதோட பெஸ்ட்டாக பண்ணுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, ஏன்னா என் கூட இருக்கிறது நீங்கள், வேறு யாரும் கிடையாது. ஓகேவா? நான் இப்போ பேசுனதெல்லாம் உங்கள் கூட தான், நான் உங்கள் கண்ணை பார்த்து தான் பேசுகிறேன், உங்கள் கையை பிடிச்சி தான் பேசுகிறேன். நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஃபைவ் டேக் வித் பெஸ்ட். அச்சா, தப்பாக பேசி தான் மன்னிச்சிருங்க, நான் யாரை பற்றி குறை சொல்லலை, இருக்கிற ரியாலிட்டியை சொன்னேன், அவ்வளோதான். ஓகேவா? பை.